கார்த்திகை மாதம்னாலே பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் விரதம் இருக்கிறதும் விளக்கேற்றுறதும் வழக்கம். மேக்சிமம் எல்லார் வீடும் தெய்வ கடாட்சமாக இருக்கும். அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருப்போமா? கார்த்திகை திருநாள்னு சொல்லப்படுற தீப ஒளி திருநாளோட வரலாறு என்ன? நாம் ஏன் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி கொண்டாடணும்? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும்ல, அது ஏன்னு பார்க்கலாம். கார்த்திகை மாதம் காலையில் ஒரு வாட்டியும் மாலையில் ஒரு வாட்டியும் விளக்கேற்றுறது ரொம்பவே விசேஷம். அப்படி இல்லைனா கூட திருக்கார்த்திகை அன்னைக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபடணும். கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் நம்ம வீட்டில் பஞ்ச தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கு பேர் பரணி தீபம். இந்த விளக்கு பஞ்சபூத சக்திகளின் ஸ்வரூபமான சிவபெருமானை வணங்கி ஏற்றக்கூடிய விளக்கு. நாம் வீடுகளில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் மாலை 6 மணிக்கு மேலே இந்த பரணி தீபத்தை ஏற்றுவோம். ஆனால் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் இந்த தீபத்தை ஏற்றுறாங்க. இதுக்கான வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடிமுடி காணாத அரும்பெரும் ஜோதியாக சிவபெருமான் எழுந்தருளிய நாள் தான் திருக்கார்த்திகையாக நம்ம கொண்டாடுறோம். திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த தீபமானது 3000 லிட்டர் நெய் பயன்படுத்தி 1000 மீட்டர் கொண்ட காடா துணியை திரியை யூஸ் பண்ணி இந்த தீபம் ஏற்றுவாங்க. குறைஞ்சது 10-11 நாட்கள் வரை இந்த தீபம் மலை மேலே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். கார்த்திகை தீபத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா ஆணவ பண்ணுற வழிபாடு. உண்மையான பக்தியோட வழிபடணும், அது மட்டும்தான் கார்த்திகை தீபத்தோட சிறப்பு. இந்த தீபத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. குமாராலய தீபம், முருக பெருமானை நோக்கி தீபம் ஏற்றி வழிபடுறது தான் குமாராலய தீபம். விஷ்ணு ஆலய தீபம், மகாவிஷ்ணுவை நோக்கி வழிபடுறத விஷ்ணு ஆலய வழிபாடுன்னு சொல்கிறாங்க. சர்வ ஆலய தீபம், எல்லா தெய்வங்களையும் நோக்கி எல்லா கோவில்களையும் விளக்கேற்றி வழிபடுறது சர்வ ஆலய தீபம். கார்த்திகை தீபத்தை நாம் கொண்டாடுறதுக்கு கண்டிப்பாக 3 நாட்கள் விளக்கேற்றி வழிபடணும். அதாவது தீப திருநாளுக்கு முதல் நாள் தீபம் அன்னைக்கு, அப்புறமா அதுக்கு அடுத்த நாள், அதுவும் முக்கியமாக மண் அகல் விளக்கில் தான் விளக்கேற்றணும்னு சொல்லப்படுது. ஏன்னா மண் அகல் விளக்கானது பஞ்சபூத சக்திகளினுடைய ஒருங்கிணைப்பாக நமக்கு கிடைக்கிறது. இந்த பஞ்சபூத ஸ்வரூபமான அகல் விளக்கில் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபடுறது, அதுவும் கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரத்து பௌர்ணமியில் வழிபடும் போது சர்வ சௌபாக்கியம். தீபம் ஏற்றும் போது அதை வெறும் தரையில் வைக்கக்கூடாது, வாழையிலே அல்லது அரச இலையில் வச்சு தான் வைக்கணும். எப்பவும் விளக்கேற்றும் போது வாசலில் தான் முதல்ல ஏற்றணும். அதாவது லக்ஷ்மி தேவியை வாசலில் இருந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும். அடுத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடணும். அதுக்கப்புறமா தான் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றணும். அதே போல் அண்ணாமலையாருக்கு விளக்கேற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம வீடுகளில் விளக்கேற்றணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுலேயும் மௌனவிரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மௌனவிரதம் இருந்து தீபம் ஏற்றினதும் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லி விரதத்தை முடிக்கிறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் கண்டிப்பாக படைக்கணும். அதுவும் கார்த்திகை பொறி படைக்கிறது ரொம்பவே சிறப்பு. நெய்வேத்தியம் படைச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த முறைப்படி தீப திருநாளை கொண்டாடினா அண்ணாமலையார் ஜோதி ரூபத்தில் இருந்து நம்ம குடும்பத்தை காத்தருள்வாருங்கிறது நம்பிக்கை. கார்த்திகை தீபத்துக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறுகள் இருக்குது. அதில் ஒன்று, ஒரு நாள் உமாதேவி விளையாட்டா சிவனோட கண்களை தன் கைகளால் மறைச்சிடுறாங்க. அப்போ பிரபஞ்சமே இருளாகி போயிடுச்சு. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் பயந்து கஷ்டப்படுது. இப்படி பண்ணதுனால தேவிக்கு பாவம் உண்டாயிருச்சு. இந்த பாவத்துக்கு விமோச்சனம் தேடி காஞ்சிபுரம் வந்து சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அப்போ சிவன் காட்சி அளித்து திருக்கார்த்திகை அன்னைக்கு திருவண்ணாமலை வான்னு சொல்லிடுறாரு. தேவியும் திருவண்ணாமலையில் இருக்கிற பவளக்குன்றுங்கிற மலையில் இருந்த கௌதம மகரிஷி உதவியோட பர்ணசாலை அமைச்சு தவம் செய்கிறாங்க. தவ வலிமையில் மனமுருங்கி தேவியோட பாவ செயலை மன்னிச்சு சிவன் ஏற்றுக்கிறாரு. இதுதான் திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. எல்லா நாட்களுமே தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவே நல்லதுனாலும் கார்த்திகை மாதத்தில் காலையில் மாலையிலன்னு 2 வேளை தீபம் ஏற்றி முடிஞ்சால் கோவில்லையும் போய் ஏற்றிட்டு வீடுகளில் ஏற்றலாம். இப்படி வழிபடுறது எல்லா நன்மைகளையும் தந்து வாழ்க்கையை சிறப்பாகவும் ஒளிமயமாகவும் மாற்றும். இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்.